நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கீபோர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீபோர்ட் யார் உருவாக்குன கீபோர்டு தெரியுமா? கூகுளோட கீபோர்டு, அதாங்க ஜிபோர்டு. இந்த ஜிபோர்டில் ஒரு புதிய செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்னிபரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜிபோர்டு என்னுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் போயிட்டு ஜிபோர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஜிபோர்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிபோர்டு வரும், சரிங்களா? இந்த ஜிபோர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் தான். ஆனால் சமீபத்தில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்றை தூக்கிட்டு புதுசாக ஒன்றை ஏற்றிருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லைங்க, பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல டிக்ஷனரிக்கு கீழே வந்து சர்ச் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இமோஜிஸ் ஸ்டிக்கர்ஸ் ஜிஃப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வள 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 நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆறாமற பொறுமையாக வாசித்து பார்த்து அப்புறம் நிதானமாக நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். அது லே அவுட், அதாவது ஜிபோர்டோட லே அவுட் பார்த்தீங்கன்னா இமோஜி ஸ்விட்ச் கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமோஜி ஃபாஸ்ட் அக்சஸ் ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ பாப்புலர் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இமோஜிஸ் ஆன் மெயின் கீபோர்டு, அதாவது மெயின் கீபோர்டில் நீங்கள் எந்த இமோஜியை அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனாபிள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இமோஜிஸ் இன் சிம்போல்ஸ் கீபோர்டு, ஷோ அ ரோ ஆஃப் ரீசென்ட்லி யூஸ்ட் இமோஜிஸ் இன் த சிம்போல்ஸ் கீபோர்டு. சிம்போல்ஸ் கீபோர்டில் வந்து கடைசியாக அந்த இமோஜிஸ் பயன்படுத்திருப்பீங்களா, அதை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை எனாபிள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இமோஜி வித் அ ஃபிசிக்கல் கீபோர்டு, அதாவது ஃபிசிக்கல் ஆல்ட் கீ ஷோஸ் த கீபோர்ட் ஃபிசிக்கல் ஆல்ட் கீ ஷோஸ் த இமோஜி கீபோர்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆஃப் பண்ணி அப்புறம் ஆன் பண்ணி பாருங்கள், எது மிஸ்ஸிங்கோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சஜஷன் பார்த்திங்கன்னா ப்ரிடிக்டிவ் கண்டென்ட் சர்ச் அப்படின்ட்டு இருக்காங்க. சஜஸ்ட் கண்டென்ட் டு ப்ரௌஸ் ஜிஃப் இமோஜி ஸ்டிக்கர். ஸோ ப்ரிடிக்டிவ், உங்களுக்கு வந்து எதை காட்டணும் இதானா அதானா அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்காக இந்த செட்டிங். அதுக்கப்புறம் சஜஷன் வைல் டைப்பிங் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ டைப் பண்ணும் போது உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும் இந்த ஜிபோர்டு வந்து, இமோஜிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் இதுவா அப்படின்ட்டு. ஸ்டிக்கர்ஸா, ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு பட்டன். அதுக்கப்புறம் வந்து இமோஜி ஸ்டிக்கர்ஸ், சஜஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் வென் யூ செலக்ட் இமோஜிஸ் இன் த இமோஜி கீபோர்டு. இமோஜி கீபோர்டில் வந்து உங்களுக்கு ஒரு சில இமோஜியை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணும், இதை யூஸ் பண்ண, அதை யூஸ் பண்ண, இது சூப்பராக இருக்கும், இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாஸ்ட் பட்டன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து டீஃபால்ட்டாக வந்து எனாபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கிடையாது. எது தேவையோ அதை வந்து நீங்கள் எனாபிள் பண்ணிக்கலாம், எது தேவையில்லையோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் பிக்சருக்கு போவோம், அதாவது கீபோர்டோட செட்டிங் இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஜிபோர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்பு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது சஜஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இமோஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமோஜி கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் சர்ச் இமோஜி. நீங்கள் வந்து ஏதாவது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மளை வந்து சஜஷன் பண்ணுது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது பேர் அடிங்க, கோட் கோட்னு அடிங்க, உடனே ஆடுன்னு வந்துடும் பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லலாம், கட் வரதான் பார்ப்போம். வா கட்னோடனே எவ்வளோ ஃபோட்டோஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ, டாலர் டாலர் வந்துருச்சு பார்த்தீங்களா, நாலு எழுத்தான் போட்டு நாலு அஞ்சு தான் எழுத்தான் டைப் பண்ணேன், அதோட இது வந்துருச்சு டாலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், சரிங்களா? பேக்கில் போயிடுவோம். அப்புறம் இமோஜி போவோம், இமோஜி போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த சர்ச் கிளாஸை சுருக்கிக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி கூட இமோஜி ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு செட்டப்பை தான் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ தேவை உள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள் சர்ச் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. குட், சர்ச் பண்ணுவோமா ஸ்டிக்கர்ஸ்? வாவ், ஸ்டிக்கர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சர்ச் பண்ணுறதுக்கு. மொத்தத்தில் ஜிஃப்லையும் நம்ம பார்த்துருவோம், ஜிஃப்லையும் ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் லவ், சேட், சர்ப்ரைஸ்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரன் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். வா, இது ஜிஃப்ஸ், இந்த ஜிஃப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புதிய செட்டிங் வந்து மூணு இடத்துல ஒர்க் ஆகுது, இமோஜிஸ் ஜிஃப் ஸ்டிக்கர். ஸோ ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணிடலாம், சர்ச் பண்ணி உடனே டக்கு 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 டக்குன்னு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம்.
ஸோ அந்த ஒரு புதிய செட்டிங் தான் இந்த கூகுளோட ஜிபோர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த செட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் எதிர்பார்க்குறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ஆற அமர ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனில் கீபோர்டு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி தான் நான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்களுக்காக கீபோர்டு நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கீபோர்டு ஜிபோர்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதில் இந்த புதிய செட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதுக்கு இந்த புதிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு எனேபிள் பண்ணுங்கள், டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ பயனுள்ள வீடியோ வரணும்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.